வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இன்றைக்கி பார்க்குறது வந்து ஒரு அருமையான ஒரு மிகச்சிறந்த ஒரு மூலிகைங்க. இதை வந்து குபேர சஞ்சீவி, குபேர மூலிகை, பேய் மிரட்டி, பேய் விரட்டி, பெருந்தும்பை, இந்த மாதிரி நிறைய பெயர்கள் வந்து சொல்லப்படுதுங்க. இதனோட மகத்துவம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சிறப்புடையதுங்க. இந்த தலை பார்த்திங்கன்னா பச்சையாக இந்த தலையை பறித்து எப்பவும் வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுற மாதிரி, நல்லெண்ணெயில் நம்ம தீபம் ஏற்றுவோம் இல்லைங்களா, அதுபோல் தீபம் ஏற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து 48 நாள் தீபம் ஏற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல் வீட்டை விட்டு ஓடிடுங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பில்லி சூனியம் அது இதுன்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட சக்திகளெல்லாம் விலகிடும். இதை பார்த்திங்கன்னா நாங்கள் பெரும்பாலும் நிறையா வீடுகளில் விளக்கேற்றி பார்த்துருக்கோங்க. அதில் நல்ல வாழற குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஜெகஜோதியாக இந்த விளக்கை வந்து எரியும். ஒரு சில வீடுகளில் இந்த இலைய பறித்து நல்லெண்ணெயில் தீபமாக ஏற்றும்போது சரியாக எரியாதுங்க, அணைஞ்சிரும், அப்புறம் எரியும் அணைஞ்சிரும், சட சடன்னு ஒரு சத்தத்தோடு கூடிய மாதிரி எரியும். இப்படிலாம் இருக்குதுன்னா ஏதோ எதிர்மறை ஆற்றல் வந்து நம்ம வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தங்க. அதனால் இதை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் 48 நாள் தொடர்ந்து தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கும், செல்வ வளம் பெருகும், குபேர கடாச்சம் உண்டாகும், வீட்டில் இருக்கிற கெட்ட காற்று கருப்பெல்லாம் பிணி இதெல்லாம் விளையிடுங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய கிருமி நாசினியாகவும் செயல்படுதுங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் வீட்டில் தீபமாக இதை திரியாக்கி, இந்த இலையை திரியாக்கி தீபம் ஏற்றிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இதனோட புகை வீட்டில் படும்போது என்ன ஆகுதுன்னா நச்சுக்கிருமின்னு சொல்கிற இல்லைங்களா, ஒன்றும் இல்லைங்க, அந்த கொசு தான், சுத்தமாகவே கொசு இருக்காதுங்க, ஓடிடும் இதனோட காற்றுப்பட்ட ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த செடியை பெரும்பாலும் மலைப்பகுதியிலையோ இல்லை சமவெளி பகுதியிலையோ மலை சார்ந்த இடங்கள்லையோ தான் கிடைக்கும். இதை நீங்கள் வந்து நர்சரி கார்டன்லையோ அல்லது வந்து பெரும்பாலும் நர்சரி கார்டனில் கிடைக்கிறதில்லன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் காட்டு பகுதியிலையோ மலைப்பகுதியிலையோ இந்த செடியை பிச்சுக்கிட்டு பிடுங்கிட்டு போய் வீட்டில் வந்து வளர்த்திக்கிட்டு வந்தீங்கன்னா காற்று மாசுபடுறதை கூட கண்ட்ரோல் பண்ணுங்கள். இந்த பொல்யூஷன்லாம் மாறும், நமக்கு தூய்மையான காற்று கிடைக்கும், நோய் நொடி வர்றதை கூட குறையுங்க. இந்த மாதிரி பல வகையான விஷயங்களுக்கு வந்து இது ஒரு நல்லா செயல்படுது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மூலிகை செடியை நம்ம வந்து வீட்டில் நம்மளும் வளர்த்தி பயன்படணும்னு வேண்டி கேட்டுக்கிறேங்க.